பாய், உங்களுடைய அலுவலகத்தில் நான் வரும்பொழுது ஒரு எந்திரம் பார்த்தேன். தகடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்திரம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நான் வந்து நிறைய வீடுகளில் வாசலில் அந்த எந்திரம் மாட்டி பார்த்தேன். வாசகமாக எழுதியிருந்தால் அதை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு பாசிட்டிவ் வைபு. பார்க்குறவங்க அந்த தகடை பார்த்தாங்கன்னா கண்டிச்சு கூட கண்ணு விழாது. அந்த தகடில் எழுதுறது ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேம்ன்ற விஷயத்த, தகடு எந்திரத்தை நம்ம பயன்படுத்தினா இதில் நம்ம பயன் கொடுக்குமானா 100% கொடுக்குமா? இந்து சமுதாயப்படவும் மாட்டலாம், கிறிஸ்துவர்களும் மாட்டலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக வாங்கி மாட்டுங்க. மாட்டி அது வரலன்னா கேளுங்க, 100% வரும். உங்களுக்கு டைமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம். பாய்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கேன். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், உங்களுடைய அலுவலகத்தில் நான் வரும்பொழுது ஒரு எந்திரம் பார்த்தேன், தகடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்திரம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நான் வந்து நிறைய வீடுகளில் வாசலில் அந்த எந்திரம் மாட்டி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைக்கு அந்த தகடு கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலி வந்து இந்த தகடு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்குற தகடு இந்த தகடு தானே கேட்குறீங்க? ஆமாம், இதுதான். இந்த விஷயம் தானே கேட்குறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தகடுன்றது வந்து எந்திரன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாத்து வேலை முறைப்படி பார்த்திங்கன்னா 100% வந்து தகடு மூலிமா தான் எழுதி ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி ஓலைச்சொல்லேருந்து வந்ததோ அந்த மாதிரி சில வேலைப்பாடுக்கு எழுதி மண்ணில் பொதிக்கிறது, பன்னீரில் போகிறது, இது வந்து பஞ்சுபூதம். ஸோ இயற்கை அந்த மாதிரி தான் பயன்படுத்த தான் நாங்கள் தகடில் எழுதவே ஆரம்பித்தோம். ரொம்ப வருஷமாகவே என்னோடய குரு, என் குருவோட குரு, என் குருவோட குரு, ஒரு 6 தலைமை 7 தலைமுறை பார்த்திங்கன்னா 50-50 வருஷம்னாலும் ஒரு 300-200 வருஷம் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் தகடில் தான் எழுதுவாங்க. இப்போ ஹிந்துஸ்லேயும் ஹிந்துஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா சில அச்சரம் பார்த்திங்கன்னா காப்பர் தகடில் தான் எழுதியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? விநாயகர் மிஷின் எழுதுறது நம்மளாம் அதை நம்பிக்கை இல்லாமல் எனக்கு அவ்வளோ பெருசாக ஐடியாவும் இல்லை. மிஷின் எழுதியதுக்கு பவர் எப்படி வந்துச்சுன்னா அப்போ ஒன்றுமே இல்லையே. என்னோட தகடில் ஒன்று பாருங்க, மிஷின் எழுதுறது கையில் வித்தியாசம் தெரியும். ஏன்னா கோண கோணையாக போயிருக்கும், கிராஸ் கிராஸாக போயிருக்கும். மிஷின் அப்படி கிடையாது, துல்லியமாக வரும், அக்யூரேட்டாக வரும். இப்போ இந்த விநாயகர் சாச்சு போட்டு முருகர் சாச்சு இதெல்லாம் வந்து டை. விநாயகருக்கு முருகருக்கெல்லாம் பவர் இருக்குது, ஆனால் டைக்கு என்ன பவர் இருக்குது சொல்லுங்கள்? அது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் எழுதுறது. இப்போ நான் 10 பொருள் தகடில் தரேன், வீட்டுக்குள்ளே 4 முனையில் வைங்க, ஒன்று வாசலில் போதிங்க, ஒன்று கட்டுங்கன்னு தரும்போது இப்போ வியாபார ரீதியாக வரங்க, இப்போ வியாபாரம் ஆகணும், பொதுமக்கள் வர இடம், வந்து பார்க்குற இடம் அப்படின்னும்போது அதுக்கு மறைச்சி வைக்கிறதுக்கு சில பொருளும், தெரிகிற மாதிரி ஒரு பொருளை வைக்கிறது தான் அந்த ஃப்ரேம். புரியுதுங்களா? அந்த பெரிய எந்திரத்தை ரெடி பண்ணி கொடுப்போம். நான் காமிச்சது சின்ன சைஸு, இதோட பிக் சைஸ்லாம் இருக்குது. ஒரு ஆளோட சைஸுக்கெலாம் நான் தகடு எழுதி கொடுப்போம். அவ்வளோ பெரிய தகடு. ஆமாம், இப்போ பெரிய பெரிய ஹோட்டலு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, பெரிய ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு துணி கடை, இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய எந்திரமாக வேணும்வாங்க. பார்க்கும்போது பிரம்மாண்டமாக வேணும்வாங்க. அந்த மாதிரி பிரம்மாண்டமாக கேட்கும்போது அதை ஒரு கலாம் எழுது, அந்த தகடு எழுதி கலாம் எழுதுறதுக்கே பார்த்தீங்கன்னா 20-25 நாள் ஆகும். சரி, ரெடி பண்ணுறதுக்கு ஆனால் டக்குன்னு எழுதிட முடியாது. அதில் அனைத்தும் சேரும், கந்திஷ்டி, வருமானம், சைத்தான், ஜில்லு, முசிபத்து, செய்வினை நீங்கள். புரியுதுங்களா? உங்களுக்கு கெட்டது வர்றது, இயற்கையாக வர்றது, எதுவாக இருந்தாலும் தடுத்துன்னு வைக்கும். உங்களுக்கு பர்க்கத் பர்க்கத்தான் லக்ஷ்மி வர்றது, வர லக்ஷ்மி கையில் தக்க வச்சுக்கிறதுக்கு, வீண் செலவாகாமல் இருக்கிறது, உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, கெட்டது உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கு, இவ்வளவும் அந்த தகவலில் நம்ம எழுதலாம். அதுக்கு ஒரு ஒரு சைஸு தேவைப்படும். இப்போ சில பேர் வந்து எனக்கு சின்ன சைஸாக போதும்னா சின்னதாக எழுதி கொடுப்போம். சில பேர் வந்து எனக்கு பெருசாக வேணும், எனக்கு எல்லா விஷயமும் இருக்கணும், எனக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும்னா அந்தந்த சைஸு தகுந்த மாதிரி, அந்த கேட்குற அமௌண்ட் தகுந்த மாதிரி எழுதி கொடுப்பேன். பட் நான் கொடுக்குற விஷயத்தில் தகடு வந்து ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் கேட்பாங்க, பா இந்த தகடு மாற்றத்தில் என்ன இருக்குதுன்னு. அது தகடு கிடையாது, அது எழுதுகிற அந்த வாசகம் தான் வார்த்தை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிடுறோம். சொல்கிறதுக்கு ஒரு வாசகமாக எழுதியிருந்தால் அதை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு பாசிட்டிவ் வைபு. பார்க்குறவங்க அந்த தகடை பார்த்தாங்கன்னா கண்டிச்சு கூட கண்ணு விழாது. அந்த தகடில் எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நான் பேப்பரில் எழுதி ஓட்டுறேன்னா அது ஜெராக்ஸு. பேப்பரில் எழுதி ஓட்டுறதோ கடையில் வாங்கி ஓட்டுறதோ அது வந்து லேமினேஷன், ஜெராக்ஸு, பிரிண்ட்டு, யாராருக்கு அது வேறு. இது அப்படி கிடையாது. என்னோடய கைப்பட உள்பட ஓதிக்கிட்டே ஓதும்போதே எழுதிக்கிட்டே எழுதும்போதே ஓதிக்கிட்டே எழுதுறது சும்மா கிடையாது. நம்ம பேப்பரில் எழுதுகிற மாதிரி சரணுன்னு எழுதிட முடியாது. ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்னும் ஒன்று டைமில் எழுதுன்னு இருக்குது. ஒரு ஒரு தொழுவை தொழுதுட்டு ஒரு ஒரு தகடு எழுதுறது இருக்குது. ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு தொழுவை தொழுதுட்டு எழுதணும், கணவன் மனைவிக்கு ஒரு தொழுவை தொழுதுட்டு எழுதணும்.
புரியுதுங்களா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு தொழுகைக்கு தொழுவை முடிச்சுட்டு எழுதுறது எல்லாம் இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி எழுதி அந்த ஃப்ரேம் போட்டு நான் சில பேருக்கு தகடாக கொடுத்துருவேன், நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்க சொல்லுவேன். சில பேருக்கு சின்ன சைஸாக இருந்தால் நான் ஃப்ரேம் பண்ணி நானே போட்டு வச்சுட்டு அதை வந்து சில பொருள்கள் கொடுக்கும்போது சேர்த்தவும் கொடுப்பேன். சில பேர் தனியாகவும் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பெரிய அச்சாரமாக தமிழில் சொல்லுவாங்க, அச்சாரம் மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் அந்த ஃப்ரேமை பயன்படுத்துறது. பட்டு இந்த ஃப்ரேம்ன்ற விஷயத்த தகடு எந்திரத்தை நம்ம பயன்படுத்தினா இது நம்ம பயன் கொடுக்குமானா 100% கொடுக்குமா? முக்கியமாக ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இந்த கடைங்க, ஷாப்பு, பொதுமக்கள் வந்து போகிற இடத்துல தெரிகிற மாதிரி தனவசியம், ஜனத்தை கூடி வைக்கிறதுக்கு, கடையில் பர்க்கத்தை வர்றதுக்காகவும், ரிசர்க் வரதும், லக்ஷ்மி வரணும், வருமானம் வரணும், லக்ஷ்மி கர்மம் வர்றதுக்கு தாராளமாக மாட்டலாம். அது வந்து இப்போ நான் வந்து இஸ்லாத்தில் எழுதுறேன், இது இஸ்லாத்தில் தான் மாட்டணுமான்னு கிடையாது. ஹிந்து சமுதாயப்பட்டவங்க மாட்டலாம், கிறிஸ்துவர்களும் மாட்டலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக வாங்கி மாட்டுங்க. மாட்டி அது வரலன்னா கேளுங்க, 100% வரும். உங்களுக்கு டைமும் கொஞ்சம் நல்லாயிருக்கணும். டைமே சுத்தமாக சரியில்லாத போது நான் ஒரு தகடு இல்லை, நான் 50 தகடு எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு அமைப்பு இருக்கணும், இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் வரணும்னு ரிசர்க் இருக்கணும். அப்போ அது வரும்போது சேர்த்து பேலன்ஸ் பண்ணுறது தான் தகடு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஃப்ரேம் மட்டும் மாட்டுவேன், வருமானம் வந்துடும் கேட்டால் கண்டிப்பாக வராது. உனக்கு டைமும் வரணும், உன்னோட உழைப்பும் இருக்கணும், ப்ளஸ்ஸு இந்த வாசகமும் இருக்கணும். அப்போ தான் மூணும் சேர்ந்து உனக்கு பயன்படுத்தும். ஸோ இதுதான் அந்த தகடு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இந்த மாதிரியான எந்திரங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ உங்ககிட்ட வாங்கக்கூடிய எந்திரங்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு மக்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். நல்ல ஒரு அருமையான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.